பாம்பு கனவில் வந்தால் என்ன பலன் நம்ம கனவில் பாம்பு வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் பாம்பு கனவு வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கனவை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான பதிலை நான் ரிப்ளை பண்ணுவேன் வெல்கம் டு இன் ஒன் நந்தினி சேனல் இது கனவுகளின் சேனல் உங்கள் கனவுகளுக்கான சேனல் இது இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது பாம்பு வந்து முட்டைகள் மீது படுத்திருக்கிறது போல் உங்களுக்கு கனவு வருது முட்டைகள்னா அதனுடைய முட்டைகள் பாம்பு முட்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த முட்டைகள் மீது படுத்திருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா எண்ணிய செய்யலை பலரின் எதிர்ப்புகள் மற்றும் நட்புகளை இழந்து செய்ய வேண்டிய நிலை வரும் அப்படிங்கிறத தான் அதை யோசிச்சு அந்த செயலை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடியது நீங்க தான் அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது அடுத்ததா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பாம்பு வந்து துரத்துவது போல கனவு வந்துச்சு அப்படின்னா அனுபவம் இல்லாத புதிய செயல்களில் ஈடுபட்டு அதனால மன வருத்தம் உடல் சோர்வும் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதும் அதனால வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதும் உங்களால முடிஞ்சா மட்டும் அந்த வாக்குறுதியை கொடுங்க தான் இதுக்கான அர்த்தம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பாம்ப வந்து கொள்வது போல கனவு வந்துச்சு நீங்க கொள்ற மாதிரியோ இல்ல வேற யாராவது கொல்றதை நீங்க பாக்குற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா தொழில் சார்ந்த எதிர்ப்புகள் குறையும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுதான் தொழில இனி நல்ல லாபம் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பாம்பு வந்து கொல்றற மாதிரி கனவு வரும்போது எதிர்ப்புகள்னால ஏற்பட்ட காரிய தடை கூட சரியாகும் அப்படிங்கிறது தான் அதே வந்து பாம்பை வந்து விரட்டி விரட்டி கடிப்பது போல வந்தா. பாம்பு வந்து ஒன்று ஒரு பாம்பை இன்னொரு பாம்பை வந்து போய் துரத்தி துரத்தி கடிக்குது இந்த மாதிரி கனவு நீங்கள் கண்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சம்பள உயர்வு இல்லைன்னா பதவி உயர்வு இல்லைன்னா நீங்கள் இதை விட பெஸ்ட்டாக ஒரு வேலை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஜாப் கிடைக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து கடித்து விட்டது போல பாம்பு வந்து கடிச்சிருச்சு அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்த முயற்சிகளில் வந்து தடைகள்லாம் வந்திருக்கும் ஒரு செயல் செய்யலான்னு எடுப்பீங்க அந்த செயல் வந்து செய்ய முடியாமல் அப்செட் ஆகி உட்காந்துருவீங்க அந்த மாதிரி இனி இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நடக்கும் தான் இதுக்கான அர்த்தம் அதே வந்து பாம்புக்கிட்ட இருந்து உயிர் பிச்சை கேட்கறது போல் பாம்புக்கிட்ட வந்து என்னை வந்து விற்று அப்படின்னு வந்து கெஞ்சற மாதிரியான கெஞ்சற மாதிரியான ஒரு கனவு வருது உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா எதிரிகள்னால எதிரிகளினோட உதவிகள்னால அதாவது உங்களுக்கு வேண்டாம் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது உங்களுடைய விரோதி அப்படின்னு நீங்கள் இருக்கவங்க மூலிமா உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் அந்த உதவிகள் மூலிமா நீங்கள் நினச்ச காரியங்களை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியது தான் இந்த மாதிரி வருதுங்க இதுவே வந்து நாகங்களை வந்து பாம்புகளை வந்து அடிக்கிறது போல பாம்பை வந்து நீங்கள் குச்சி எடுத்து அடிக்கிறீங்க அந்த மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா எதிர்ப்புகள்னால ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாம் குறைஞ்சி மன நிம்மதியோடு நீங்கள் செயல்களை செய்வீங்க அப்படிங்கிறதான் இது குறிக்கக்கூடியதுங்க அதே வந்து பாம்பை வந்து அடித்து கொன்று கொன்றைங்க அந்த மாதிரி கொண் அது வந்து இறந்து போயிடுது அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா தொழில் சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த தடையெல்லாம் குறையும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் இதுவே நீங்கள் வந்து பாம்பு இந்த நவகிரகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நவகிரகத்தை சுற்றி வர மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீக பயணங்களை வந்து மேற்கொள்வீங்க அதாவது கோயிலுக்கு போகிறது சாமி தரிசனம் பண்ணுறது அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதே வந்து நல்ல பாம்பு அந்த நல்ல பாம்பை வந்து கனவுல கண்டைங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சில தடைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அதே மாதிரி நீங்க நல்ல பாம்பை கனவுல பார்த்து கையெடுத்து நீங்க வணங்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னா இந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்க மனசுல நீங்க நினைச்ச காரியம் நிறைவேற போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அதே வந்து நல்ல பாம்பை அடிக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகளில் எதிர்ப்புகள் குறையும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுங்க இதே வந்து நல்ல பாம்பு உங்கள் வீட்டில் பூந்துருது அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா கனவு கண்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்குங்க பாம்பு உங்கள் வீட்டில் உழவுவது போல் கனவு கா கனவு கண்டிங்கன்னா நோய் ஏற்படுவதை குறிக்குங்க அதே பாம்பு உங்கள் வீட்டில் மறைஞ்சி இருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா வீட்டில் உள்ளவங்களால பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க இதே நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வருது அப்போ தான் உள்ளே வருது அந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இதே வந்து பாம்புக்கு நீங்கள் வந்து முத்தமிடுவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா எதிரிகள்னால சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் அது நல்ல மாற்றமாக தான் இருக்குங்க நல்ல பாம்பு உங்களுடைய கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வருது நல்ல பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கண்டாலும் மனதில் இருந்து வந்த கவலை எல்லாம் குழப்பமெல்லாம் அகலும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க இப் உங்களுக்கும் பாம்பு சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க அந்த கனவுக்கான பதில்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் கண்ட கனவை எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நாம் காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதிலையுமே நாம் கண்ட கனவுகளோட நேரத்தை பொறுத்து அதனோட பயன்கள் அப்படிங்கிறது அமையும் இரவில் மாலை ஆறு மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திலும் இரவு எட்டரை மணியிலருந்து பத்தரை மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதத்திலையும் அதே வந்து இரவு வந்து பத்தரை மணியிலேருந்து இந்த ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திலும் பழிக்குங்க அதே இரவு இந்த ஒன்றரை மணியில இருந்து மூன்றரை மணிக்குள்ள கண்ட கனவு வந்து நாள் பழிக்கும் காலையில நீங்க அதிகாலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மூன்றரை மணியில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள கண்ட கனவு பார்த்தீங்கன்னா உடனே பழிக்கும் உடனே பழிக்கும் அப்படின்னா என்னன்னா காலையில அன்னைக்கே நீங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையிலேயே பழிக்கலாம்